மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆழ்வத்தளவு தானண்ணி பொங்கும்பரி வாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பரிவிருந்ததென்னால் பெரியாழ்வாருக்கோ பொங்கும் பரிவிருந்தது. மற்ற ஆழ்வார்கள் பகவானை கண்டபோதும் காணத்துடிக்கும் போதும் பகவானிடத்திலிருந்து பெற விரும்பியது மேலாத இன்பமாம் மோக்ஷானந்தத்தை பரமதத்தை மாகவைகுந்தத்தை. ஆனால் அதே பெரியாழ்வார் பரதத்தத்தை நிர்ணயம் செய்து மதுர பட்டணத்திலே வல்லவதேவனுடைய அரசவையிலே பொற்கிரியை கிழித்தபோது குருடவாகனார் உடனாக பெருமாள் எழுந்துள்ளவருக்கு சேவை சாதித்த போது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு தண்டோல் மணிவண்ணா என்னவருக்கு மங்களாசாதனத்திலே இழைந்தார். ஒரு குழந்தையினுடைய பெருமையை பார்க்க தாய் எப்படி துடிப்பளோ அதுபோல ஆழ்வாருக்கு இத்தனை பகுமானங்கள் நடக்கிறது. அதை நாம் சேவிக்க வேணும், பார்க்க வேணும், கட்டாட்சிக்க வேணும் என்பதற்காக பகவான் கருடவாகனார் உடனாக அவருக்கு பிரத்யட்சமாக சேவை சாதிக்க அது அவருக்கு பொறுக்காமல், ஆஹா பரமனே தேவரீருக்கு ஒரு திருஷ்டி தோஷம் வந்துவிட்டால் என்ன செய்ய என்று சொல்லித்தான் காப்பிடுகிறார், பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனத்திலே இழைகிறார் ஆழ்வார். அதனால தான் மங்களாசாசனத்திலே மங்களத்தை ஆசாசனம் செய்யும்போது மங்களாசாசனத்திலே மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவிருந்தது. பெருமாளை பார்த்தவொடனே எனக்கு வேணுங்கிறத கேட்பதை விட்டுவிட்டு பகவானே உனக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் என்ன செய்ய என்று பரிதவித்து போனபடியினாலே இத்தை பொங்கும் பரிவு என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் பொய்கை ஆழ்வாருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமம் இல்லாமல் பகவானுக்கு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய என்று தான் துடித்தபடியினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. இதைத்தான் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்கிறான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தனமாலையிலே ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அப்படி இந்த பெரியாழ்வாருக்கு இயற்பெயர் வெட்டு சித்தன் என்பது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவோதாரம் செய்து நல்ல ஆணியில் சுவாதி நாள் என்று ஆணி மாதம் சுவாதி திருநக்ஷத்திரத்திலே திருவோதாரம் செய்து ஆழ்வார் கருடனுடைய அம்சமாக அந்த ஆழ்வார் இரண்டு பிரபந்தங்களை கொடுத்திருக்கிறார், அருளியிருக்கிறார். ஒன்று திருப்பல்லாண்டு என்கிற 12 பாசுரங்களை கொண்டது, மற்றொன்று பெரியாழ்வார் திருமொழி என்று அதிலே பகவானுக்கு கண்ணன் திருவோதாரம் செய்தான் எங்கு என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆரம்பித்து பணவாடங்கள் சூழ் என்று பதிகத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாசுரங்களை கொடுத்து கடைசியாக செனியோங்குதன் திருவேங்கடமுடையாய் என்கிற பதிகத்தாலே தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியை முற்றுப்பெற வைக்கிறார் ஆழ்வார். அதுக்கப்புறம் பெருமாள் திருவுள்ள முகந்தான் அவருடைய கைங்கட்டத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது பெரியாழ்வாருடைய சரித்திரம். அவருக்கு விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற திருநாமம் என்னமாக ஏற்பட்டது என்னால், விஷ்ணு பகவானை தன்னுடைய ஹிருதயமலத்திலே தரித்து கொண்டிருந்தபடியினாலே விஷ்ணு சித்தன். பெருமாள் எல்லாவற்றையும் முதலி தள்ளினானாம், ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு ஹிருதயகமலத்துக்குள்ளே எழுந்துள்ள விட்டானாம். அந்த ஒரு பெருமையை பெற்றவர் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன். அவர் இவருடைய பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே பகவான் எழுந்துள்ளபடியினாலே ஆழ்வார் அவருக்கு ஒரு பாவம். அது என்ன பாவம் என்னால், பெருமாளே அடியனுடைய ஹிருதயத்துக்குள்ளே எழுந்துள்ளி விட்டபடியினாலே
இங்கே நோய்கள் என்பது இருக்க வேண்டாவே. உள்ளுக்குள் எதற்காக நோய் இருக்கணும்? பகவான் இருக்கக்கூடிய இடத்திலே நோய் இருப்பானே. ஆகையினாலே இந்த நோய்களெல்லாம் நம்ம விட்டு ஒழிய போகணும் என்று சொல்லி நோய்களை விரட்டியெடுக்கக்கூடியதான அந்த நோய்களெல்லாம் அணுக முடியாதபடி, தானும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கின்றபடியினாலே அந்த நோய்களெல்லாம் ஹதயத்துக்குள்ளே இருக்க ஒண்ணாது. இந்த ஆத்மாவுக்கு சொந்தமானவர் அவர். அவர் இருக்க வேண்டிய இடத்திலே நோய்கள் இருப்பானே என்று ஓடவோனும், இந்த நோய்களெல்லாம் அறுத்து ஓடவோனும் அப்படின்னு சொன்ன பாசுரங்கள் தான் 5:10 திருமொழி நெய்க்குடத்தை பற்றி அப்படிங்கிற பதிகம். அதிலே முதல் பாசுரமாக நெய்க்குடத்தை பற்றி ஏறு எறும்புகள் போல் நிறந்து எங்கங்கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம்பெறவுய்யப்போமின் மெய் கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்னு பட்டினங்காப்பே அப்படிங்கிற முதல் பாசுரம். இந்த பாசுரத்தை ஆழ்வார் அனுபவிக்க புகும்போது அவருடைய திருவுள்ளத்துக்குள்ளே பகவான் புகுந்து விட்டான். பட்டு பண்டன்று பட்டினங்காப்பே, பண்டு அன்று இந்த பழைய நிலைமை போயிடுது பாருங்கோ. இப்போ பட்டினங்காப்பே என்ன, அந்த பெருமானுடையதான பட்டணமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அவர் தான் உள்ளுக்குள்ளே இருக்கணும். பண்டன்னு பட்டினங்காப்பே, பழைய நிலை போய்விட்டது நோய்களே, நீங்கள்லாம் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, பட்டினங்காப்பே என்று இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரனாக பகவான் உள்ளே எழுந்துருளி விட்டான். நீங்கள்லாம் இனிமேல் இருக்க முடியாது, பழைய நிலை தொடராது, நீங்களாம் ஓடிப்போங்கோ நோய்களே, நீங்களாம் ஓடிப்போங்கோ அப்படின்னு ஆழ்வார் அந்த நோய்களை விரட்டக்கூடியதாக பாசுரம்தான் 10 சாதிச்சிருக்கார். நெய் குடத்தை பற்றி ஏறு இரும்புகள் போல் நிறந்து, இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏதோ அக்னிஹோத்திர அந்த அக்னிஹோத்திரங்களுக்கு சமானாராதனாதிகளுக்கு சில உதவுறதுக்காக நெய்கள்லாம் வச்சுருப்போம், நெய் வச்சுருப்போம், நெய் குடம் இருக்கும், இதெல்லாம் இரும்புகள்லாம் வந்து ஆக்கிரமம் பண்ணிட்டுக்குன்னா அது எப்படி இருக்கும்னா, அதுவும் நல்ல ஒரு காரணத்துக்காக ஹோமத்துக்காக நெய் வச்சுருக்கோம், அந்த இடத்துல வந்து இந்த எறும்புகள்லாம் வந்துடுதுன்னா அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும், முடியாது. அதுபோல் பெருமானுக்குன்னு இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா, அவனுக்குன்னு பாடவோனும் பல்லாண்டு பாடவோனும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, அது எதை வச்சு சொல்லும், பகவான் உச்சரிக்கும், எதை வச்சு அது உபாசனம் பண்ணும், இந்த உடலை வைத்து கொண்டோ அவன் உபாசனம் பண்ணவனும் அப்படி இருக்கும்போது, இங்கே வந்து இந்த உடலுக்குள்ளே நீங்கள்லாம் என்னத்துக்காக, இந்த நோய்களே நீங்கள்லாம் எதுக்காகவரே, இந்த உடம்பை வச்சுன்னுட்டு நோய்களே நீங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டீர்களே, இந்த உடலை ஆக்கிரமித்து கொண்டீர்களே, நோய்கள் நீங்களாக ஓடுங்கோ. நெய்க்குடத்தை பற்றி ஏறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள், நோய்களே வியாதிகளே காலம்பெற உய்யப்போமேன், நீங்களாம் போங்கோ, விட்டுட்டு போயிடுங்கோ. இந்த ஆத்மா யாருக்கு சொந்தம் தெரியுமா, உங்களோட ராஜ்யம் கிடையாது அது, அது பகவானுடைய ராஜ்யம். அதனாலே இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் உள்ளே இருந்தே போறோம், இருந்ததெல்லாம் போகிறோம், நீங்கள் கிளம்புங்கோ, இங்கே இருக்க வேண்டாம், கிளம்புங்கோ என்ன ஆழ்வார் அந்த நோய்களை விரட்டுகிறார். மெய்க்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார், மெய்க்கொண்டு இந்த உடலை பற்றி கொண்டு, இந்த உடலை இந்த சரீரத்தை பற்றி கொண்டு பகவான் உள்ளே வந்து விட்டான். வேதப்பிரானார் வேதத்தையே நியமனம் செய்து அபௌருஷீயமாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இந்த லோகத்திலே பரவச் செய்து தானே உபதேசம் பண்ணி நல்லதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக கொடுத்ததான வேதப்பிரானார். உள்ளுக்குள்ள வந்து பள்ளி கொண்டுருக்கார், எதை வச்சு பள்ளி கொண்டுருக்கார், பை கொண்ட பாம்பனையோடும், பாம்பனையோடு வந்திருக்கார். இத்தனை நாளும் அவர் இல்லை, நீங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருந்து, இப்போ அவர் வந்துட்டார். பெருமாள் உள்ளுக்குள்ளே வந்த விற்பாடு, என்னுடைய ஹிரதயத்துக்குள்ளே அவர் எழுந்துடையின விற்பாடு, எதோடு வந்திருக்கார், தனியாக வரல, அவர் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பாம்பு அந்த ஆதிசேஷ பட்டியங்கத்தோடே இங்கே உள்ளே எழுந்துள்ள விட்டான் பெருமான். அவன் அப்படி உள்ளுக்குள்ளே வந்து நம்மை காவல்காக்க இருக்க, நீங்கள்லாம் இனிமே உள்ளுக்குள்ளே இருக்கலாமா, பண்டன்னு பட்டினங்காப்பே, பட்டினம்ங்கிறது ஒரு
ஒரு வடமொழி சொல் பட்னம் அப்படிங்கிறது ஒரு இடம். இந்த ஆத்மாவை வச்சுட்டு இருக்கக்கூடியதான எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான ராஜதானின்னு சொல்ல போகணும். அது மாதிரி தான் பாம்பனையோடும் வந்து புகுந்து கிடந்தார் அப்படின்னா நித்திய வாசமாக பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்து கொடுக்கிறார் ஹிருதயத்துக்குள்ளே. அப்படி இருக்கும்போது நோய்களே நீங்கள்லாம் இருக்கலாமா அப்படின்னு இந்த நோய்களை எல்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுதாரே நீங்களாம் உங்களுக்குலாம் என்ன காரியங்க போங்க அப்படின்னு விரட்டுகிறார் ஆழ்வார் இந்த முதல் பாசுரத்தால். அப்படி நோய்களையெல்லாம் விரட்டக்கூடியதான பாசுரத்தை கொடுத்த பெரியாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீர திருவடிகளே சரணம்.